அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி கேஎஃப்சி சிக்கன் பண்ணலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டும் கம்மியாகவே நமக்கு வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அப்படியே அதே டேஸ்ட் கிடைக்குங்க கேஎஃபியில் வாங்கினா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் செய்யும்போது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக செஞ்சு விடலாம் நிறையவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீட்டிலே எப்படி கேஃப்ஸ் சிக்கன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய பீஸை தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் பெரிய பீஸ் அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கட் போட்டு வாங்கிக்கோங்க இல்லைனா கழுவிட்டு நீங்களே கட் போட்டுக்கோங்க இப்போ பெரிய பீஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து கட் போட்டு தான் வச்சுருக்கேன் நல்லா வந்து கட் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுறது எல்லாமே உள்ள வரைக்கும் நமக்கு வந்து போகும் இப்போ கட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது பார்த்திங்களா கட் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் ஆகிடக்கூடாது நடுவில் மட்டும் இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க நல்ல பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இது காரம் ஜாஸ்தி வேண்டாம் இதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் சின்ன சைஸ் அப்படின்னா ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய சைஸ்னால் பாதி போதும் டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஆனியன் பவுடரும் கடைகளில் கிடைக்கும் இது எடுத்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது நம்ம சேர்த்துக்கலாம் இது வீட்டில் கூட செய்யலாங்க இது எப்படி செய்யணும் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் கார்லிக் பவுடரும் கடைகளில் கிடைக்கும் இதுவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்தது எல்லாமே எல்லா சிக்கன்லேயும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பெரிய பீஸ் எடுத்துருக்கோம் அதனால நம்ம கட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா எல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டேன் இப்போது இது உடனே செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஹார்டாக இருக்கும் பொரியும் போது உங்களுக்கு சாஃப்ட்டாகவே இருக்காது கேப்சியில் பார்க்கணும் சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா இது உடனே செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு வராது நீங்கள் ஒரு நாளாகவும் இது ஊற வைக்கணும் ஒரு நாள் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் இப்போ நான் வந்து மொதல் நாள் சாயங்காலம் ஊற வச்சிருக்கேன் இப்போ அடுத்த நாள் சாயங்காலம் தான் நான் செய்யவே போகிறேன் இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு ஒரு பெரிய பிளேட் இல்லைன்னா பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ஃப்ளவர் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சேர்க்கணும் ஒரு கப்னால் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக சேர்க்கணும் இதில் நம்ம கார்லிக் பவுடர் எடுத்திருந்தாலும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் எடுத்திருக்கேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பீஸாவில் வாங்கும் போது உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா அது கூட ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இதுதான் நமக்கு மேல்மாவே உங்களுக்கு இஞ்சோடய வாசம் பிடிக்கும் அப்படின்னா சுக்குத்தூள் பவுட்ருக்கு இல்லையா அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா கலந்துடணும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நமக்கு மேல் மாவு ரெடி ஆகிருச்சு நம்ம சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊரிருச்சு இப்போது நம்ம சிக்கனை எடுத்து நம்ம இதில் வந்து கோட் பண்ண போகிறோம் பாருங்கள் சிக்கன் நல்லாவே ஊரிடுச்சு ஒரு நாள் வரைக்கும் நல்லாவே சூப்பராக ஊறிடுச்சு இப்போது நம்ம எடுத்த பீஸை நம்ம செஞ்சுட்டு இந்த மா அதில் சேர்த்து நம்ம கோட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எடுத்து நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ நான் செய்வேன் பாருங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி அழுத்தி விடுங்க அப்போதான் நல்லா கோட் ஆகும் நமக்கு நல்லா கிறிஸ்பாக வரும் லேயர் லேயராக இல்லையா அது காரணம் இப்படி செய்யறதுனால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லாவே கோட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ கோட் பண்ணிட்டோம் இப்போ இதை அப்படியே பொறிக்கக்கூடாது செகண்ட் டைமும் கோட் பண்ணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா கூல்டான வாட்டர் நல்ல ஐஸ் கட்டிலாம் போட்டு நல்லா சில்லுன்னு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க உங்களை பார்க்கும் போது தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு நல்லா சில்லுன்னு வச்சுருக்கேன் தண்ணி தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கோட் ஆகும் லேயர் லேயராக வரும் அதுக்கு தான் நம்ம கோட் பண்ணி வச்சுருந்தாலும் சிக்கன் அதை வந்து ஒரு பத்து செகண்ட் மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பத்து செகண்டுக்கு அப்புறம் இதில் வந்து எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம வந்து கோட் பண்ணணும் இந்த டைமில் நான் இன்னொரு பீஸையும் நான் கோட் பண்ணிவிட்டேன் அதை இதில் சேர்த்துறேன் நான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணோம் இல்லையா சிக்கன் அதை நம்ம எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்லையா மாவு அதில் நம்ம திரும்பவும் சேர்த்துடலாம் அந்த பீஸையும் எடுத்துட்றேன் எடுத்துட்டோம் இப்போது நல்லாவே கோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லா மாவுமே இந்த மாதிரி எடுத்து மேலே போட்டுக்கோங்க இப்படி செய்கிறதுனால தான் நமக்கு அந்த லேர் லேயராக வரும் இல்லையா அதுக்கு வர்றது காரணம் இந்த மாதிரி செய்கிறது தான் எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க சூப்பராக நமக்கு லேர் வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம செஞ்ச லெக் பீஸ் வச்சுருக்கோம் இன்னொரு பீஸ் வச்சு ஒரு நாலு பீஸ் ஃபஸ்ட்டு மட்டும் நான் கோட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கோட் பண்ணி உடனே பொறிச்சிடணும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது இப்போது என்ன சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்குது நம்ம செஞ்ச சிக்கனை சேர்த்துடலாம் ரொம்ப நிறைய சேர்த்துலாம் பொறிக்கக்கூடாது இந்த கடாய்க்கே பார்த்திங்கன்னா நான் மூணு தான் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்திருக்க சிக்கன்னு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பீஸ் தான் அதனால் நம்ம ரொம்ப போட்டு நம்ம வந்து பொறிக்கக்கூடாது இந்த மாதிரி மூணு சேர்த்தாலே போதும் புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் புரிஞ்சிருச்சு சிக்கன் வந்து எடுத்துடலாம் என்னெல்லாம் வடிகட்டிடலாம் நம்ம இதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் வீட்லேயே ரொம்ப சுலமாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக தான் எனக்கு வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்